ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான புதிய தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஜூலை 3ஆம் தேதி முதல் நெட்ஒர்க்கோட நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நெட்ஒர்க்கும், ஒவ்வொரு ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3 நெட்ஒர்க்கும் எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 நெட்ஒர்க்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த நெட்ஒர்க்கில் அந்த அமௌண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஒரே நெட் இப்போ ஜியோவிலே எந்த பிளான் நம்ம சூஸ் பண்ணால் அமௌண்ட் நமக்கு கம்மியாக இருக்கும், அப்படி ஒரு ட்ரிக்ஸான கம்பேரிஷன் டீட்டெயிலை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்றைக்கு இருக்குது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வர்ற ஜூலை 3ஆம் தேதி முதல் ப்ரீபெய்ட் கஸ்டமருக்கு ஏர்டெல், ஜியோ அவங்களாம் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. இதுல வந்து எவ்வளவுனா, ஒரு குறைந்தபட்சம் ஜியோ வந்து 12-25% வரைக்கும், ஏர்டெல் வந்து 11-21% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க. வோடாஃபோனும் சேம் டைம் இன்க்ரீஸ் பண்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸிட்டிங் என்ன அமௌண்ட் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பாத்துறோம். ஜியோல வந்து இப்போ வெறும் நம்ம வாய்ஸ் கால் மட்டும் பேசுறதுக்குன்னா ஏர்லேயர் வந்து நம்ம 155 ரூபீஸ் பண்ணுவோம், இப்போ 189. டெய்லி 1 GB வச்சு 24 நாளுக்கு வந்து முன்னாடி 250 ரூபா, இனிமேல் 249 ரூபா, 1.5 GBனா முன்னாடி 299, 299. இப்படி எல்லா பிளான்மே ஒரு 40-50 ரூபா, 60 ரூபா வந்து அந்த டேஸ்க்கு தகுந்தாப்புல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 56 டேஸ்க்குனா முன்னாடி 479, இப்போ 579, 100 ரூபா கூட்டிட்டு. 2 GB பிளான்னா முன்னாடி 533, இப்போ 629 ரூபா. இப்படி இந்த பிளான் எல்லாமே நல்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ இதில் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, மூணுமே இப்போ கம்பேரிசன் போட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 3 இதில் எந்த நெட்ஒர்க்கில் ப்ரைஸ் கம்மியாக சேம் பிளானுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பார்க்க இருக்கிறோம். அப்புறம் ஒரே நெட்ஒர்க்கில் எந்த பிளான் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் பார்க்க இருக்கிறோம். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3மே எக்ஸலில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதில் வந்து இப்போ 28 டேஸ்க்கு வெறும் 2 GB கால் பேசுறதுக்கு வந்து, இனி வந்து ஜியோவில் 189, ஏர்டெல்ல 199, வோடாஃபோனில் 199. ஸோ ஜியோவில் தான் 10 ரூபீஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. இது வந்து எந்த நெட்ஒர்க்கும் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த 3 கம்பேர் பண்ணி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான். 1 GB டேட்டா வச்சு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் ஜியோவில் 249, ஏர்டெல்ல 299, வோடாஃபோனில் 299. ஜியோ தான் பெஸ்ட்டாக இருக்குது அந்த பிளானில். 28 நாளுக்கு 1.5 GBல வந்து ஜியோ 299, ஏர்டெல் 349, வோடாஃபோன் 349. ஜியோ வந்து ஒரு நமக்கு 40-50 ரூபீஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. அடுத்தது 56 நாளுக்கு 2 GB வந்து ஜியோவில் 629, ஏர்டெல்ல 649, வோடாஃபோன்லேயும் 649. 20 ரூபா கம்மியாக ஜியோவில் கொடுக்குறாங்க அந்த பிளான். அதுக்கப்புறம் 84 டேஸில் 6 GB நம்ம வாய்ஸ் கால் மட்டும் பேசுறதுனா ஜியோவில் 479, ஏர்டெல் 509, வோடாஃபோன்ல 509. 1.5 GB வச்சு டெய்லி பிளானில் வந்து ஜியோவில் 799, ஏர்டெல்லும் வோடாஃபோனும் 859. ஜியோவில் வந்து டெய்லி 2 GB பேக்கேஜ் நம்ம போடுறாங்க, 859, ஏர்டெல்ல 979, வோடாஃபோனில் 979. அப்படி பார்க்கும்போது ஜியோவில் கம்மியாக இருக்குது. ஸோ ஜியோவில் நிறைய பேக் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஜியோலையே நம்ம எந்த பேக்கை நம்ம சூஸ் பண்ணால் இன்னும் நமக்கு கம்மியாகும் அதை பார்க்க இருக்கிறோம். டெய்லி 1.5 GB இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 28 டேஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் வந்து 299 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 ரூபா 68 பைசா, அதாவது 299 28 டிவைட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 10 ரூபா 68 பைசா. இதே 56 நாளுக்கு நம்ம 579 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு 10 ரூபா 34 பைசா வருது. இதே 84 நாளைக்கு நீங்கள் 799 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 9 ரூபா 51 காசு வருது. ஸோ உங்ககிட்ட மணி இருந்தால் 84 நாளுக்குள்ள பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மி. இதில் இந்த இப்போ ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் இது ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 666 ரூபா தான் பண்ணணும். இப்போ 2.5 GB பிளானுக்கு வந்து ஜியோவில் வந்து 28 நாளுக்கு வந்து 14 ரூபா 25 பைசா, அதாவது ஒரு நாளைக்கு 14 ரூபா 25 பைசா. இது 365 நாள் பிளான்,
அப்படின்னு சொல்லி நீங்க 3599 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 9.86 காசு தான் வருது. அதே நீங்க இப்ப முன்னகிட்டே பண்ணீங்கன்னா 2999 தான், ரொம்ப இன்னும் கம்மியாகும். இன்னும் 3 டேஸ் கழிச்சு இந்த July 3rd ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட மணி இருந்தால் இப்பவுமே ரீசார்ஜ் பண்ணி வச்சிருங்க. ஸோ பிளான் எக்ஸ்பயர் ஆனவொடனே அடுத்த பிளான் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். ஜியோவில் அதர் நெட்ஒர்க்ஸில் எப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் ஜியோவில் இப்போ யாருமே ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா இன்னொரு பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது வந்து க்யூவில் இருக்கும், அது எக்ஸ்பயர் ஆனவொடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பிளான் ஆக்டிவ் ஆயிரும். அதே போல் 2 GB நீங்கள் இப்போ வாய்ஸ் கால், வெறும் கால் மட்டும்தான் பேசுவேன், மொபைல் நார்மல் மொபைல் தான் வச்சுருக்கேன், அதில் டேட்டாக்கு வீட்டில் பிராட்பேண்ட் எல்லாம் அப்படி இருக்குன்னா 28 நாளுக்கு முன்னாடி 189 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நாளைக்கு 6.75 ரூபாய் வரும். இதே 84 டேஸ்க்கு 479 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 5.70 ரூபாய் வரும். 336 நாளைக்கு நீங்கள் 1899 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 5.65 ரூபாய் வரும். ஸோ இது வந்து இதில் 6.75 ரூபாய் வருது, இதில் 5.65 ரூபாய் வருது, நியர்லி 1 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கு, 1.10 ரூபாய். ஸோ 336 நாள்னா 336 ரூபாய் உங்களுக்கு கூட வரும். உங்ககிட்ட மணி இருந்தால் காசு இருக்குன்னா நிறைய டேஸ்க்கு உள்ள பிளான்ல ஜியோவில் எடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம். அது இந்த 3 நாளுக்கு July 3rd தொடர்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட மணி இருந்தால் பழைய பிளான்ல ஹையஸ்ட் ரேட் உள்ள பிளானை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் நெட்டு நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா 84 நாளுக்கு உள்ள பிளான் 666 ரூபாய் போட்டுருங்க, இல்லைனா 1 இயருக்கு போட விரும்புறேன்னா 2999 ரூபாய் போட்டுருங்க, இல்லை நான் நார்மல் கால் மட்டும் தான் பேசுவேன்னா 1559 ரூபாய் பிளான் ரீசார்ஜ் பண்ணிருங்க. இன்னும் July 3rd தொடர்க்குள்ள இந்த 3 டீட்டெயிலுமே கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம சேனலுக்கு சம்மந்தம் இல்லாத கண்டென்ட், ஆனால் எல்லாருமே இன்றைக்கி மொபைல் வச்சுருக்கோம், எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நெட் இல்லாமல் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கட்டும். நானும் இதுக்கு ஒரு நல்ல பிளான், நார்மலாக நான் வந்து ஒரு ஃபோனில் வந்து வெறும் கால் மட்டும்தான் பேசுவேன், அதுக்கு வந்து இந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணி 336 நாளுக்கு ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இன்னொரு மொபைலில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன், அந்த மொபைலுக்கு வந்து 365 நாள் நான் வந்து இவ்வளோ டேட்டாவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து கம்மியாக டேட்டா போதும், 666 ரூபாய் உடனே ரீசார்ஜ் பண்ண இருக்கிறேன். இப்படி உங்களுக்கும் நீங்கள் எந்த பிளான் சூட் ஆகும்னு சொல்லி நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு, இல்லை வேறு நெட்ஒர்க்கில் இருந்தால் கூட போர்ட் கோட் எடுத்து ஜம்ப் பண்ணிக்கலாம். முன்னாடி மாதிரி நம்ம ஒரே நெட்ஒர்க்கில் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, போர்ட் மூலமாக வேறு நெட்ஒர்க்கு ஈஸியாக மாறிக்கிடலாம். 3 நெட்ஒர்க்கில் எது உங்களுக்கு சிக்னல் உங்கள் ஏரியாவில் நல்லா கிடைக்கும் அதையும் யோசித்து, வெறும் அமௌண்ட் மட்டும் பார்க்குறது பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பாக சிக்னல் இருக்கணும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில், நீங்கள் போகக்கூடிய ஏரியாவில், வேலை பார்க்கக்கூடிய ஏரியாவில் எது உங்களுக்கு சிக்னல் நல்லா கவரேஜ் கொடுக்குதோ அந்த சிம்மை தக்க வைத்து கொண்டு அதுக்கான பிளானை July 3rd முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கிடுங்க. இந்த PDF ஃபைல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட், தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நாள் பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.